ஷிட்ஸுவை எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க டெம்பர்மெண்ட்டே ரொம்ப ஆக்டிவ் தான். ஆனால் பெட்டுக்கு என்னென்னா லைஃப் டைம் வந்து நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் மார்க்கெட்டு வாங்குறோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட்மார்க் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க பப்பீஸ், யாரையாவது இது வரைக்கும் காண்டாக்ட் பண்ணி பேச முடியுமா? டாய் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாய் பூடுல்ஸு, யார்க்ஷயர் டெரியரு, பிச்சான் ஃப்ரைஸு, மால்டீஸு, இப்போ வித்தியாசமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆரிஜின் எங்கே ப்ரோ? லைக் சைனா? சைனா, நார்த்தன் சைனா. நார்த்தன் சைனா. இவங்க வந்து அட்டாக்கிங்கா இல்லை? இல்லை, அந்த மாதிரியான இது கிடையாது. ஆக்சுவலி ஷாப் வைக்கணும்னாலே கிடையாது, லைவ் பெட் வைக்கணும்னாலே லைசன்ஸ் வேணும். ஓகே, நம்ம கிட்ட மேலே கிளினிக் இருக்கு, டாக்டர் இருக்காரு, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. டாக்ஸ்க்கு வர மெயின் இஷ்யூவே வந்து அந்த டிஸ்டம்பர் அண்ட் பார்வோ தான். ஃபர்ஸ்ட் வேக்சின் கம்ப்ளீட் ஆகி ஃபைவ் டேஸ் ஆக்டிவா இருக்காரு. இதுல ஆக்சுவலி ஒயிட் ஷெப்பர்ட் வரும், ரொம்ப ரேராக இந்தியன் ப்ரீட் வாங்கிக்கிங்க. எதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க? நான் ஒன்று சொல்லிடுறேன், கண்டிப்பாக டாக் வளர்த்தா ஸ்மெல்லு வரதான் செய்யும். ஆமாம், டாகுக்கு வெஜிடேரியன் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக டாக் வாங்காதீங்க. இல்லை வித்தின் எனக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே வேணும் அப்படின்னாலும் நம்ம இருக்கு. இவங்களுக்கு இம்யூனிட்டிலாம் எப்படி ப்ரோ? லைக் இவங்களை வந்து டிசீஸை தாங்குற சக்தியெலாம் இருக்குங்களா? இப்போ இந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா, பெசன் மெமோரியல் அனிமல் ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த வருஷத்துலாம் இருக்காங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எஸ்பிசிஏன்னு சொல்லிட்டு கால்நடை தேர்தெடுப்பு கழகம் தெரிய வச்சுருக்காங்க. ஓகே, வீடியோ பார்க்குறாங்களா அவங்க ரேட் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இவ்வளோ பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சிவலாக். இன்றைக்கி நம்ம கீழ்பாக் கார்டன் வந்திருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ்ன்ற ஒரு பெட் ஷாப் ஃபைண்ட் பண்ணோம். இங்கே பெட் ஷாப் மாடலில் பெட் அக்சசரிஸு, அப்புறம் பெட் கிளினிக்கு, பெட் சலூன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். மெயினாக நான் பெட்ஸுக்காக தான் வந்தேன். உள்ளே போய் பெட்ஸ் என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் கேட்க முடிஞ்சால் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஷாப்பில் வந்தாச்சு. ஷாப்போட ஓனர் பிரிட்டோ ப்ரோ பக்கத்தில் இருக்கார். ஸோ இந்த ஷாப் பற்றி கேட்டுக்கலாம். இந்த ஷாப் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு அந்த டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். ஸோ வாங்க. நேம் பிரிட்டோ, நம்ம ஷாப் நேம் வந்து பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸு. நம்ம இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் வந்து அன்னை அக்வாரியம் அண்ட் பெட்ஸ்னு சொல்லிட்டு அதனால் தேர்ட் அவனியூவில் வச்சிருந்தோம். ஓகே, இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம். ஷெனாய் நகரில் இருக்குது. ஓகே, கில்பாக் சிமெண்ட்ரிக்கு பக்கத்தில் ஐமேக்ஸ் ஹாஸ்பிட்டல், ஐமேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்மளது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் ஷாப் ப்ரோ. பெட்ஸுக்குன்னு எடுத்துட்டால் எல்லாமே இருக்கீங்க. ஓகே, ஃபுட், அக்சசரிஸு, அதுக்கான சப்ளிமெண்ட்ஸு, மெடிசன்ஸு, ப்ளஸ் கிளினிக்கும் சேர்த்து இருக்கு, ப்ளஸ் ஸ்பா பார்லர். ஸ்பாவும் வச்சுருக்கீங்க? ஸ்பா பார்லர் வச்சுருக்கோம், போர்டிங் சென்டரும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறது ஸ்பா பற்றி போடுங்க, சலூன் பற்றி போடுங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஸ்பாவும் இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நீங்கள் கேட்டு ஸ்பா அக்சஸ் பண்ணிக்கலாம். பெட்ஸுக்கான ஸ்பா அது, சரிங்களா? பப்பீஸ்க்காக தான் வந்தோம். என்னென்ன பப்பீஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு 8 இயர்ஸாக இருக்கும் ப்ரோ. 8 இயர்ஸாக இந்த 8 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்குனது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுறேன். பிஃபோர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் அக்சசரிஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஒரு 3 இயர்ஸாக தான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக, சரி ஒரு ஒரு கரெக்டாக ஒரு யூனிஃபார்மாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி லைவ் பெட்ஸ் எடுக்கிறோம். லைவ் பெட்ஸுக்கு என்னென்னலாம் தேவை, இப்போ கஸ்டமருக்கு என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி பார்த்து கஸ்டமரை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கஸ்டமர் எதெல்லாம் பார்த்து எதெல்லாம் அவங்களுக்கு ரெக்குயர்டான ஐட்டம்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணி ஓரளவுக்கு இப்போ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, அதே ஃபாஸ்ட்டோட நம்ம வந்து பெட்ஸை பற்றி பார்த்துலாம். ரேட் சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்குறாங்களா அவங்க ரேட் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இவ்வளோ பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், உள்ளே வந்தோடனே இந்த சிஷு பப்பி தான் கண்ணிலே நின்றுச்சு, நல்லா விளையாடிட்டே இருந்தார். ஸோ இந்த பெட்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வேரியண்ட்டும் எப்படி ப்ரோ? ஷெட்ஸில் ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு டாமினேட், ஒயிட்டு காதில் மட்டும் அந்த ப்ரௌன் கலர், காதில் மட்டும் கலராக இருக்குது, காதில் மட்டும் கலர் வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லிவர் கலரு, கொஞ்சம் ரேர் டைப்பில், ரேரான கொஞ்சம் யூனிக்கான கலர். இவர் செமையாக இருக்காருங்க, இங்கே பாருங்கள், நல்ல புஷியாக இருக்காரு, ஃபேஸ் கூட பாருங்கள், நல்ல ஆக்டிவ். இவர் தான் வந்ததுலேயே செம ஆக்டிவ் இந்த பீஸு. ஸோ இவங்களாம் என்ன ரேட்டில் ப்ரோ சேல் பண்ணிட்டுருங்க? ஆக்சுவலி நார்மல் ட்ரை கலர், இந்த மாதிரி நார்மல் ட்ரை கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் 15,000 வரும் ப்ரோ. இவங்களா நம்ம சேல் பண்ணுற ப்ரோ பீஸ். ஆமாம், நார்மல் ட்ரை கலர்ஸ் இது வந்து 15,000. இதெல்லாம் 15,000 வரும். ஓகே, 15,000 வித் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருவோம், வேக்சினேஷன் கார்டோட கொடுத்துருவோம். வித் வேக்சினேஷனோட 15,000 கொடுக்குறாங்க. இது வந்து நார்மல் சிஷு? ஆமாம் ஆமாம், நார்மல் ட்ரை கலர். ட்ரை கலர் ப்ராப்பர் பியூர் ப்ரீடு, 100% ஒரிஜினல் ப்ரீட், 100%. ஓகே, ஸோ இது இந்த ப்ரோ, இது வந்து கொஞ்சம் வேரியன்ட் டிஃபரெண்டாக, இது வந்து 18,000 வரும். 18,000. ஆமாம், இது ஒயிட் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரேர்ன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகும். 18,000. இது வந்து இந்த லிவர் கலர் எடுத்துட்டிங்கன்னா இது 20,000. 20,000.
இவருக்கு இதை விட ரேர். ஆமாம், இவர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆனால் இவர் நல்லா ஆக்டிவாக இருந்ததுல்ல. ஆ, எல்லாமே செம்ம ஆக்டிவ். ஷிட்ஸுவை எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க டெம்பர்மெண்ட்டே ரொம்ப ஆக்டிவ் தான். பயங்கர ஆக்டிவ், பயங்கர இன்டெலிஜென்ட்டு, கிளவர். ஓகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டிபெண்ட்டான ஒரு பிரைட். ஓகே, ஆக்சுவலி டாக்ஸ்ன்னு எடுத்துட்டாலே எல்லா டாகுமே முடி கொட்டும். எல்லா டாகுமே ஒரு ரெண்டு டைம் ஷெட்டிங் ஆகும், இயர்லி இயர்லி ட்வைஸ் ஷெட்டிங் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப லாங்காக வரும் ஹேர். நம்ம ஹியூமன் ஹேர் மாதிரி ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியாக ஷெட் ஆகிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்காணிக்கலாம் அவங்க. ஓகே, இப்போ நார்மலாக இந்த லேப்ரடார் பீகிள் எடுத்திங்கன்னா ஷெட்டிங் இருக்கும் அதுக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால சின்ன சின்ன ஹேராக இருக்கும். முடி கொட்டாத பிரீடுன்னு கிடையாது, கண்டிப்பாக முடி கொட்டும், முடி கொட்டும், ஆனால் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஃபுட் டயட் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கான ஃபுட் சார்ட் இருக்குது, என்னென்ன ஃபுட் கொடுக்கணும், டூஸ் அண்ட் டோன்ஸு. நம்ம ஹியூமன் ஃபுட் கொடுக்காமல் இருந்தாலே ஓரளவுக்கு முடி கொட்டுறது கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பிரீட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டு ஒரு நாளைக்கு எத்தனை கிராம்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் கரெக்டாக அதை பார்த்து இது பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். இவங்களுக்கு இம்யூனிட்டிலாம் எப்படி ப்ரோ, லைக் இவங்களுக்கு வந்து டிசீஸை தாங்குற சக்திலாம் இருக்குங்களா? அதனால தான் நம்ம வந்து எடுத்த உடனே வேக்சின் பண்ணிடுறோம். கஸ்டமர்கிட்ட கொடுக்க முன்னாடியே, கஸ்டமர்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ண முன்னாடியே வேக்சின் பண்ணி கொடுக்குறேன். கஸ்டமர் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க வந்து ப்ராப்பரான செல்லரான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா, பெசன் மெமோரியல் அனிமல் ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்த ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அடாப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக போய் அடாப்ட் பண்ணிக்கலாம். என்ஜிஓஸ் இருக்கு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எஸ்பிசிஏன்னு சொல்லிட்டு கால்நடை துயர் தடுப்பு கழகம் தனியாக வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அடாப்ஷன் ப்ராசஸ் நடக்குதான்னு தெரியல, அவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரே டாக்ஸ், ஸ்ட்ரே கேட்ஸ், இந்த மாதிரி நம்ம இண்டீஸ், அப்புறம் இந்த அபாண்டன்டான இந்த டாக்ஸ், கேட்ஸ், கேட்டல்ஸ், அந்த மாதிரி. ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான செல்லர்கிட்ட போய் வாங்கணும். ஓகே, நம்ம போய் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பைசா கொடுத்து வாங்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கான பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே அவங்களுக்கு அதுதான். இப்போ இந்த செல்லர் ஃபைன் பண்ணுறது தான் ப்ரோ மக்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சர்டிஃபிகேஷன்ட்டு, அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் யாருக்கிட்ட கேட்டால் கூட தெரியாது சிலருக்கு. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை வந்து மணிக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுனா ரொம்ப டேராக சொல்கிறேன், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட ஒரு 1000-2000 ரூபாய் ரேட் அதிகம் தான். 1000-2000 ரூபாய் ரேட் அதிகம் தான், ஆனால் கொடுத்தா பப்பி கொடுத்தா நான் குவாலிட்டி நான் சொல்ல தேவையில்ல, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றேன். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஒன் ஆஃப் த பெட்டு, ஆனால் பெட்டுக்கு என்னென்னா லைஃப் டைம் வந்து நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக, அதனால் இது வந்து ஒரு லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட்ன்றதுனால கரெக்டான இது என்னவோ அது கரெக்டாக அந்த ஒரு பைப்லைன் கரெக்டாக இது பண்ணி நம்ம பண்ணிடுறோம். ஓகே, கரெக்டாக டாக்டர் வச்சு இந்த மாதிரி ப்ராப்பராக யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணால் கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் வித்தாகணும். அது மாதிரி நம்ம இந்த ரோட்டில் வச்சு சேல் பண்ணுறது, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதே என்னென்னா இந்த மார்க்கெட்டில் வந்து மெயின் இஷ்யூ அதுதான், ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ மஸ்கான் சாவெல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பப்பி எத்தனை சேல் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க வீட்டில் பப்பி வச்சிருக்க முடியாது, 5-6 பப்பி வச்சுக்க முடியாது. அதெல்லாம் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறாங்களா, யார்கிட்ட வந்து வாங்குறாங்க அது கூட தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் யார்கிட்ட வாங்குறோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட்மார்க் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க பப்பீஸ், யாரையாவது இது வரைக்கும் காண்டாக்ட் பண்ணி பேச முடியுமா? ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, யாரையாவது காண்டாக்ட் பண்ண முடியுமா? அவங்க ஒரு அன்னோன் பர்சன் தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம செலக்ட் பண்ணும்போது கரெக்டான செல்லரான்னு செலக்ட் பண்ணணும், அவங்க கரெக்டான ட்ரேடரா, கரெக்டாக அவங்க சொல்கிறது உண்மையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. வேக்சினேட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வேக்சினேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தையாக சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் வேக்சினேஷன் கார்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. வாஸ்தவமான பிரச்சனை. ஸோ கார்டு தான் மெயின், ஏன்னா வேக்சினேஷன் போனே கார்டு கொடுப்பாங்க, அதில் என்ன வேக்சின் போடணும்னு மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக. எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் ஷெடியூல் எப்போன்றது அதுலேயே மென்ஷன் ஆகிடும். கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்த ஷெடியூல் அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த குட்டி வந்து 15,000 சொன்னீங்க ப்ரோ, இது வந்து மேலும் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். டாய் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் சேம் ப்ரைஸ் தான். ஓகே, இவரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே பயந்துட்டேன், தூக்கி கொடுத்தவொடனே டெடி பியர் மாதிரி மேலே படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேஸ் இருக்கும். ஓகே, வந்து ஆக்சுவலி சௌச்சோ பிரீடு. சௌச்சோ பிரீடு, சௌச்சோவில் வந்து க்ரீம் கலர். ஓகே, சௌச்சோ க்ரீம் கலர் மேல். ஓகே, ஸோ இவங்களோட கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்க. ஏன்னா நான் சௌச்சோ வந்து நிறைய கிணறு போயிருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சௌச்சோ. இவங்களுடைய டெம்பர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலு. ஓகே, பயங்கர பிளேஃபுல் கிடையாது, டெம்பர்மெண்ட் வந்து கொஞ்சம் மீடியம் ஹை டெம்பர்மெண்ட் தான் இது. ஆக்சுவலி இவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் லெக்கு, லெக்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும், டெய்ல் வந்து கர்வாக வரும். இவங்களுடைய யூனிக்கான ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டங் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். டங் ப்ளூ கலர், டங் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, ஹெட்டு வந்து ரொம்ப ஸ்கெலட்டன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ரவுண்ட் நோஸு, பெரிய இயர்ஸு, பெரிய ஐஸு, இந்த இயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா
நார்மலாக இருக்க டாக்ஸை விட ஒரு 2-3 லேயர்ஸ் ஆஃப் அந்த ஸ்கின் எத்தனை கோட் இருக்குன்னே தெரியல. திக்னஸ் வந்து கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம், புஸ் புஸ்ன்னு இருக்குங்க. பாடி எங்கே இருக்குன்னே தெரியல. ஒரு 2-3 டைம்ஸ் ஆஃப் திக்னஸ் இருக்கும், 3 லேயர்ஸ் மேலே இருக்கு. இருக்கும். ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரோ? லைக் நார்மல் இங்கே இருக்கிற பெடிகிரி ஆக்சுவலி ஸ்டார்டர் தான் ப்ரோ. 100 டேஸ் வரைக்கும் ஸ்டார்டர் தான், பப்பி ஸ்டார்டர். அதுக்கப்புறம் பப்பி ஃபுட் சேஞ்ச் ஓவர் பண்ணிடுவோம். ஓகே. நிறைய பேர் விரும்புறது என்னன்னா ஹோம் ஃபுட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஹோம் ஃபுட் கன்வெர்ட் பண்ணுறதுனா ஒரு 120 டேஸ்க்கு அப்புறமா எல்லா வேக்சினேஷன் ஷெடியூலும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோம் ஃபுட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் யாருனா இப்போ சௌ சௌ பப்பி வேணும்னு கேட்டாங்க, உடனே அரேஞ்ச் பண்ண முடியுங்களா? நம்மகிட்ட எப்பயுமே ரெடியாக இருக்கும், எப்பவுமே ரெடியாக இருக்கு, ரெடியாக இருக்கும். 24 ஹவர்ஸில் ஆன் ரெக்வஸ்ட் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இவங்க ஆரிஜின் எங்கே ப்ரோ? லைக் சைனா, சைனா, நார்த்தன் சைனா, நார்தன் சைனா. இவங்க சைனா மேடுன்னு நினச்சிக்காதீங்க, பட் ஆனால் நல்ல ஒர்த்தான டாகுங்க. இந்த பிரீடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு பிரீட் தான். இப்படின்னா மற்ற டாக்ஸ் அலோவ் பண்ணாதுங்களா? இல்லை டிபெண்ட் கிடையாது, ரொம்ப டிபெண்டாக இருக்காது. யார் மேலேயுமே ரொம்ப டிபெண்டாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், இண்டிபெண்டான ஒரு ஒரு லேசியான டாக். ஆமாம், ரொம்ப லேசி சொல்ல முடியாது, மீடியமாக. ஓகே. ஸோ இவர் வளர்க்கணும்னா என்ன மாதிரி செட்டப்? கண்டிப்பாக ஏர் கண்டிஷன் ரூம் வேணும். இன்டோரில் தான் வளர்க்க முடியும். இது வந்து இன்டோர் ப்ரீடு, கம்பல்சரி இன்டோரில் தான் வளர்க்க முடியும். அவுட்டோரில் வளர்க்குறவங்களுக்கு ஆப்டான ப்ரீட் இது கிடையாது. சூப்பர் ப்ரோ. எவ்வளோ ப்ரைஸில் ப்ரோ செல் பண்ணுறீங்க? 40,000. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே, ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். ஸோ 40,000க்கு வந்து சௌ சௌ பப்பீஸ் கிடைக்குங்க. யூர் மெயில், யூர் மெயில். ஆமாம், மெயில். வேக்சினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு, அப் டு டேட் வேக்சினேஷன் எல்லாமே முடிஞ்சு. ஓகே, 4 வேக்சினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 3 பூஸ்டர்ஸ், ஒரு ஆன்டி ராபிஸ். இவங்க ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி ப்ரோ? ட்ரைனிங் ரெஸ்பான்ஸ்லாம் இவங்களாம் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிறாங்களா? நான் ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ, ஈஸியாக பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 மந்த் ஆகணும். அந்த சைல்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த மோல்டிங்லேருந்து வந்து ஓகே வந்ததுக்கப்புறம் ஒரு 120 டேஸ்க்கு அப்புறமா நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு 20 டேஸில் ஆரம்பிச்சிடலாம். சூப்பர் சூப்பர் ட்ரெயினிங். ஓகே ப்ரோ. ஸோ லேப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நம்மகிட்ட லேப்ரடார் பப்பி பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. மேல் வந்து 12,000, ஃபீமேல் வந்து 10,000 வரும். ஓகே, இதில் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது, மேல் மேல் ஃபீமேல். ஆமாம், மீடியம் அண்ட் லார்ஜ் ப்ரீட்லேருந்து நம்மளுக்கு ப்ரைஸிங் வேரி ஆகும். ஸோ இவங்க என்ன மாதிரி ப்ரீட் ப்ரோ லேப்லேயே, என்ன மாதிரி வேரியன்ட்? லேப்ரடாரை பொறுத்த வரைக்கும் அறிமுகமே தேவையில்லை, எல்லாருக்கும் அறிமுகம். அதோட டெம்பர்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக பயங்கர ஃப்ரெண்ட்லி, பயங்கர லவ் இன் நேச்சரு, ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவான், பயங்கர ப்ளேஃபுல்லு. அதனால எல்லாத்துக்குமே ஈஸியாக எல்லா டெம்பரேச்சர் எல்லா இதுக்குமே. உங்கள் ஷாப் பொறுத்தவரைக்கும் எந்த பப்பி நல்லா சேல் ஆகுது? அதிகமாக சேல் ஆகுது டாய் பிரீட்ஸ் தான். டாய் பிரீட்ஸ் தான் நல்லா, ஏன்னா இப்போ எல்லாருமே ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இன்டோரில் லார்ஜ் ப்ரீட் வளர்க்கறதுக்கு விரும்புகிறவங்களுக்கு ஆப்டான ப்ரீட் நம்பர் 1 சாய்ஸ் அதுதான். ஓகே, முன்னெல்லாம் எப்படி பொமேரியன் அதிகமாக, பொமேரியன் இந்தியன் ஸ்பிட்ஸ் ஆமாம் வாங்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ எல்லாருமே வந்து ஷிட்ஸுக்கு மாறிட்டாங்க. எல்லாமே டாய் பிரீட்ஸ் தான். டாய் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாய் பூடல்ஸு, யார்க்ஷயர் டெரியர், பிச்சான் ஃப்ரைஸு, மால்டீஸு, இப்போ வித்தியாசமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். வித்தியாசம் ஷேப்பில் கேட்குறாங்க, கோட்டில் கேட்குறாங்க, கலரில் கேட்குறாங்க. வித்தியாசமாக நம்ம இதெல்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு யோசிக்கிறோம், ஆனால் அதை தான் விரும்பி கேட்குறாங்க. நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாடல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போல இருக்கு. நியூ ஃபவுண்ட்லேண்டுன்னு ஒரு ப்ரீட் இருக்குது, அதை கேட்குறாங்க. ஸ்னூசர்னு ஒரு ப்ரீட் இருக்குது, அதை என்கொயரி பண்ணுறாங்க. சில இதில் ஃபர்ல ஃபர்ரே இருக்க அந்த ப்ரீட்லாம் கூட கேட்குறாங்க. ஃபர்ரே இல்லாமல் வெறும் ஸ்கின் மட்டும் தெரியுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரீட், அந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான மக்கள் இருக்காங்க, அவங்களோட டேஸ்ட் பட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,000. ஆமாம் ப்ரோ, ஃபீமேல் 10,000, மேல் 12,000. ஆமாம், இவங்களும் வேக்சினேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாருக்குமே. ஸோ இவங்களும் எத்தனை ப்ரீட் வேணாலும், எத்தனை பப்பி வேணாலும் கேட்டவனே கிடச்சிடும். இது இவங்க எப்பயுமே ரெடியாக அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி இருப்பாங்க. லேப்ரடாரை பொறுத்த வரைக்கும் ஓகே, லேப்ரடார், கோல்டன் ரெட்ரைவர் அவைலபிலிட்டி இருப்பாங்க. ஆனால் கோல்டன் ரெட்ரைவர் இப்போ கரண்ட்லி இல்லை, நாளைக்கு வந்தீங்கன்னா பட் கேட்டாங்கன்னா கூட எடுத்துருவாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் யாரா என்கொயரி பண்ணுறாங்கன்னா பப்பீஸ் உடனே அரேஞ்ச் பண்ணி உடனே அன்றைக்கே காட்ட முடியுங்களா, இல்லை 1 or 2 டேஸ் ஆகுங்களா? அன்றைக்கே என்னாலும் கொடுக்கலாம், இல்லை வித்தின் எனக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே வேணும் அப்படின்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம கஸ்டமர்ஸ்கிட்டயே லிட்டர்மெண்ட் ஆயிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டேன், வீட்லேயே லிட்டர்மெண்ட் பார்த்து வீட்டுக்கே கஸ்டமர் கூப்பிட்டு வாங்க, இங்கேயே வந்து மதர் ஃபாதர் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நாங்கள் வீட்டிலேயே கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்தே கஸ்டமர்கிட்ட எடுத்து கொடுத்துருவோம் கஸ்டமர். ஓகே, ஸோ ஃபுட் அக்சசரிஸ் மட்டும் இங்கே வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு. இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சு இது வரைக்குமே எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். சூப்பர். வாங்கிட்டு போனவங்க திருப்பி ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக வந்தால் தான் நம்மளுக்கு ஓகே அடுத்து நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம். சூப்பர், வேர்ட் ஆஃப் மவுத்து தான்.
என்னதான் நம்ம ஆன்லைன்ல ப்ரொமோஷன் பண்ணாலும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்ற இதுல வந்து மாறவே மாட்டாங்க. ஸோ ப்ரோ, பீகிள் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. எல்லா ஷாப்லேயும் பீகிள் தான் இப்போது ஃபேமஸ். இவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, ஹேர் அதிகமாக இருக்க ப்ரீட்ஸ் வேணாம், மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸ் பீகிள். ஓகே, இன்டோரில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ப்ரீடு. ஓகே, ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஈஸி டு மெயின்டைன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டு, கிளவர். ஸோ நம்ம கடையில் எவ்வளோ எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க? 15,000 ப்ரோ. 15,000 மேல் ஃபீமேல் ரெண்டுமே. மேல் 15,000, ஃபீமேல் வந்து. இதில் நிறைய பேட்டர்ன் தான் வருமா? அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை கலர், டபுள் கலர் அந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து ட்ரை கலர். அதில் டபுள் கலர் வேணாலும் டபுள் கலர் இருக்குது. லெமன் எல்லோ, ஒயிட். இவங்க ப்ரைஸ்லாம் வேரி ஆகுமா இல்லை சேமா? எல்லாம் இதுக்குள்ளே தான் ப்ரோ வரும். 12 15 15 வந்துடும். ஓகே. ஸோ இவரை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இவரை தெரியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் நம்ம இவர் கார்டிங்கு, வாட்சிங்கு, ஹேர்டிங்கு, ஓகே, இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ப்ரீடு. இது எத்தனை மாதம்? மல்டிபிள் பர்சனாலிட்டி. இது எத்தனை நாள் பப்பி? இது கரெக்டாக 50 days ஆச்சு. 50 days. ஓகே, ஃபர்ஸ்ட் வேக்சின் கம்ப்ளீட் ஆகி 5 days. ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். இது மேலா ஃபீமேலா ப்ரோ? ஃபீமேல். ஃபீமேல். ஓகே. ஸோ இவங்க இவங்க என்ன ப்ரைஸில் எடுத்துட்ருக்கீங்க? ஃபீமேல் வந்து 12,000, மேல்னா 15,000 வரும். ஸோ ஃபீமேல்னா 12, மேல்னா 15,000. ஓகே. ஸோ இவங்க லெட்டர் பயங்கரமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வரா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கு. நல்ல பிளேஃபுல். ஆக்சுவலாக இவங்க மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ப்ரீட், பயங்கர இன்டெலிஜென்டான ஒரு ப்ரீட் ப்ரோ. எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இவங்களை ட்ரெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்சிங்க்கு வேணும்னா வாட்சிங்கு, கார்டிங் இது எல்லாமே சேர்ந்து பார்ப்பாங்க. பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரீட். ஸோ ட்ரைனிங்னா 6 months ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை 4 months ஸ்டார்ட் பண்ணி? 4 months ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்களுடைய அந்த பப்பி ஸ்டேஜ் முடிஞ்சிடும். ஓகே, அந்த பப்பி டீத்திங் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4 months அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இதில் ஆக்சுவலி ஒயிட் ஷெப்பர்ட் வரும் ப்ரோ. அது ரொம்ப ரேராக வரும். ஒயிட் ஷெப்பர்டு, ஃபுல் பிளாக் வேணும்னா ஃபுல் பிளாக் ஷெப்பர்ட் வரும். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா மெலனாய்ஸ் வரும். மெலனாய்ஸ். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த கோட் இல்லாமல் கோட் ரொம்ப இந்த ஸ்மூத் கோட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வரும். இது புஷ்கோட் பப்பி. புஷ்கோட்டா? ஸோ கைஸ், இது வந்து புஷ்கோட் பப்பி. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட். ஃபீமேல் வந்து 12, மேல் வந்து 15. ஸோ ரொம்ப ரேர் ப்ரீடு ப்ரோ. கையில் இருக்குது அஸ்கி. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வர ப்ரீடு. அது இன்டோரில் வளர்க்கக்கூடிய ப்ரீட் ப்ரோ. ஏசி இருக்கணும் இவங்களுக்கு. வெளியில் அவுட்டோரில் வளர்க்க முடியாது. நம்ம பார்த்த ப்ரீடு எதுவுமே அவுட்டோரில் வளர்க்குறதுக்கு. இவங்களாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. லேப்ரடார், ஷெப்பர்ட் இவங்க மட்டும்தான் அவுட்டோரில் வைக்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் வைக்க முடியாது. ஓகே, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்க இடத்துல வைக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கான ஏர் வென்டிலேஷன்லாம் தேவைப்படும். ஸோ ரூம் டெம்பரேச்சரும் அரௌண்ட் ஒரு 25 இருக்கணும்ல இவங்களுக்கு? 25 28 இருந்தால் பெஸ்ட்டு. ஓகே, இவங்கெல்லாம் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணிட்டுருக்கீங்க? இது ஆக்சுவலி 15,000 ப்ரோ. 15,000 ஓகே. ஆடை பப்பி. இவங்களே நிறைய கலர் வேரியன்ட் இருக்குல்ல ப்ரோ? இதில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறும். இதே உள்ளி கோட் இருக்குது. உள்ளி கோட்லாம் எடுத்திங்கன்னா 30, 35, 40, 1 lakh வரைக்கும் கூட போகும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த குவாலிட்டி, அந்த லைனேஜ், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ். ஸோ இந்த டாக்ஸுக்கு வர எல்லா டிசீஸுமே சேமாக தான், சேமாக தான் வருமா? லைக் எல்லா வீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிசீஸ் தான். டிஸ்டம்பர் அண்ட் பார்வோ, அதே மாதிரி டாக்ஸுக்கு வர இந்த டிஸ்டம்பர் அண்ட் பார்வோ, டிக் ஃபீவர். மெயினாக இந்த சீசனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வோ அண்ட் டிக் ஃபீவர் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆமாம், இந்த இந்த சமயம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸு, ஈஸியாக டாக்ஸ் டு டாக்ஸ் பரவும். ஓகே, அதே மாதிரி டாக்ஸுக்கு வர எல்லா டிசீஸுமே டாக்ஸ் டு டாக்ஸ் தான் பரவுமே தவிர டாக்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவாது. ஓகே, அதே மாதிரி ஒன்று கொரோனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் டாக்ஸுக்கும் வருது. டாக்ஸுக்கும் கொரோனான்னு ஒரு இது வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கும் டாக்ஸுக்கும் இருக்குது. ஆனால் அந்த மியூட்டேஷன் வந்து வேறு. ஓகே, அது வந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, டாக்ஸ் டு டாக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதுக்கு தனியாக வேக்சின் இருக்குது. கொரோனா வேக்சின் தனியாக இருக்கு. இவங்களுக்கு இம்யூனிட்டிலாம் எப்படி ப்ரோ? ஏன்னா இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வராங்க. இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வந்தாலுமே நம்ம கிளைமேட் செட்டாக இங்கேயே ப்ரீட் ஆன பப்பீஸ் தான். ஓகே, இங்கேயே லெட்டர்மெண்ட் ஆனது தான். அதனால இங்கேயே லெட்டர்மெண்ட் ஆனதால நம்ம கிளைமேட் எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஆனால் அதுக்குன்னு டேரெக்டாக சன்லைட்டில் வைக்க முடியாது, அவுட்டோரில் வைக்க முடியாது. இவங்க இன்டோரில் வச்சு தான் வளர்க்கணும். ஓகே, ஸோ மக்களே, நம்ம கையில் இருக்கிறது டேன் பப்பி. ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. கிரேட் டேனில் ஃபான் கலர் ப்ரோ. ஃபான் கலர் இதில் பிரெண்டல், மெர்லின், ஹேர்லிக்வின் சொல்லிட்டு நிறைய கலர் இருக்குது. பிளாக்கு இந்த மாதிரி. ஓகே, டேனில் ஃபான் கலரு, பிளாக் மாஸ்க்கு, லேவிசிஸ் பப்பி. ஓகே, இவங்க இவங்க என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டுருக்கீங்க? 16,000 போத் ஃபீமேல் அண்ட் மேல். ரெண்டுமே மேல் தான் இருக்குது நம்ம. ஓகே, ஸோ ஃபீமேல் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ஃபீமேல் வேணாலும் அரேஞ்ச் பண்ணித்தரோம். ஸோ எந்த பப்பி கேட்டாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பிரச்சனையே இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து டேன் வந்து பார்த்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. டேன் வேணும்ன்ட்டு, டேன் வேணும். ஏன்னா இது வாட்சிங், கார்டிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களை ஃப்ளாட்டில் வளர்க்க முடியுங்களா? ஃப்ளாட்டில் இன்டோரில் வளர்க்குறது உண்மையாக சொல்லணும்னா கஷ்டம். கஷ்டம் தான், கஷ்டம். இன்டோரில் வளர்க்குறது கஷ்டம். கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த மாதிரி லார்ஜ் ப்ரீடுக்கு வந்து டைல்ஸ் ஃப்ளோரு, பெட் ஃப்ளோரு செட் ஆகாது. செட் ஆகாது. ஓகே, கொஞ்சம் ரஃபாக இருக்கிற ஃப்ளோர்ஸ் தான் செட் ஆகும். ஓகே, அவுட்டர் ஸ்பேஸில் வளர்த்தா நல்லது. ஏன்னா வழுக்கி வழுக்கி விழ ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதனால்
அந்த மாதிரி சர்ஃபேஸில் செட் ஆகாது. ஓகே, இது நம்ம நேட்டிவ் ப்ரீடோட எதனா அந்த இம்யூனிட்டியில் மேட்ச் ஆகுதுங்களா? லைக் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஹைட் எப்போதுமே ப்ரோ உண்மையை சொல்லணும்னா நம்ம நேட்டிவ் ப்ரீட் நேட்டிவ் ப்ரீட் தான் உண்மையை சொல்லணும்னா ஃபாரின் ப்ரீட்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபுட்டெல்லாம் இவங்க என்ன குவான்டிட்டியில் எடுப்பாங்க நார்மல்? இது வந்து ஜெயின் சைஸ் ப்ரீட். ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 kg வரைக்கும் வளரக்கூடிய ஒரு ப்ரீடு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-36 inches வரைக்குமே நம்ம ஷோல்டர் ஹைட் கூட இந்த சைஸ் தாராளமாக வருவாங்க. ஓகே, தாராளமாக வளரக்கூடிய ஒரு ப்ரீடு. டெம்பர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில். ஆக்சுவலி இதை ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரீட். ஓகே, ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ஹண்டிங்க்கு வைல்டு போர் இந்த டியர்லாம் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரீடு. அதை நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம ஒரு கம்பேனியன் அனிமலாக வளர்த்துக்கிட்டோம். இவங்க ட்ரெயின் பண்ண முடியுங்களா? நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி தாராளமாக ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, ஷெப்பர்ட் அளவுக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது, ஆனால் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இவங்க கையில் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குங்க, இந்த ஷாப்புக்கான சர்டிஃபிகேட் இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லைவ் பெட்ஸ் வைக்கணும்னா இந்த சர்டிஃபிகேஷன் வேணும். லைவ் பெட்ஸ் வைக்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் நான் இது நிறைய கேனல் போயிருக்கேன், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பேர் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, एक्चुअली ஃபர்ஸ்ட் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். ஓகே, கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட்ன்றது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க ஷோஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த டாக் ஷோஸ் கண்டக்ட் பண்றதுக்காக அது வந்து கொடுக்குற ஒரு இன்விடேஷன் மாதிரி தான். ஓகே, அது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிடையாது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான், ஆனா ஒரு கவர்மெண்ட் பாடி கிடையாது. ஓகே, இட்ஸ் a பிரைவேட் பாடி. பிரைவேட் பாடி, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே, இதுக்குன்னு நம்ம வந்து கடை ஷாப் வைக்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் மஸ்ட். ஆக்சுவலி ஷாப் வைக்கணும்னாலே கிடையாது, லைவ் பெட் வைக்கணும்னாலே லைசன்ஸ் வேணும். ஓகே, லைவ் பெட் வச்சிருந்து இது எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல லைசன்ஸோட. நானும் நிறைய கேனல்ஸ் போயிருக்கேன், யாரும் எனக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே பண்ணது கிடையாது. கஸ்டமர் வந்தோடனே கஸ்டமர் பார்க்குற மாதிரி இது டிஸ்பிளேல வைக்கணும். ஓகே, இதுதான் ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல். ஓகே, இது வந்து நம்மளுடைய பழைய ஷாப்போட லைசன்ஸ். நியூ ஷாப்புக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டோம், இது அப்ளை பண்ண காப்பி இது. ஓகே, அப்ளை பண்ணது இது ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பியிருக்கோம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. இதுக்கெல்லாம் பிரைஸ் நீங்க கொடுப்பீங்களா? 5000 டிடி எடுத்து அனுப்பணும். டிடி வந்து இன்ஸ்பெக்ஷன் வரும் கண்டிப்பா. அது என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற ரூலே என்னன்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி வெட்டினரியன் டாக்டர் ஒருத்தர் இங்க இருக்கணும். அது எந்த கிணலா இருந்தாலும் சரி, எங்க வந்து அந்த ட்ரேடிங்னு ஒரு விஷயம் வந்துருச்சோ, செல்லிங்னு ஒரு விஷயம் வந்துருச்சோ, அங்க வந்து ஒரு எமர்ஜென்சி வெட் வேணும். நம்ம கிட்ட மேல கிளினிக் இருக்கு, டாக்டர் இருக்காரு, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்கணும். அதுதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ். ஆக்சுவலி நம்ம கொடுத்து 3 months ஆச்சு அப்ளை பண்ணி, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்ளை பண்ணதுல இருந்தே நம்ம பப்பி சேல் பண்ணலாம். ஓகே, சோ சப்போஸ் நீங்க அஸ்பர் டாக்டரோட சூப்பர்விஷன், அஸ்பர் டாக்டரோட இதோட நம்ம வந்து கைடன்ஸோட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சர்டிஃபைட் செல்லர் அப்படின்றதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இது சர்டிஃபிகேஷன். நிறைய பேர் பார்த்துக்கிறோம் ப்ரோ, சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுட்டு அதுலேயே பெட்ஸ் வித்து. பொட்டி கடை மாதிரி வச்சு பண்ணுறவங்க கூட பரவாயில்ல ப்ரோ, இந்த ரோட்டு முனையில் நின்றுக்கிட்டு மார்க்கெட்ல நின்னுக்கிட்டு ஏதோ காய்கறி விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் எந்த சர்டிபிகேஷன்ஸ் கிடையாது. பிளஸ் வந்து யாருமே வந்து வேக்சின் போட்டு விற்கிறது இல்லை. நாங்க தான் வேக்சின் போட்டு விற்கிறோம், நாங்க தான் விற்கிறோன்றது சொல்லல, வேக்சின் போட்டு வைத்தா நல்லது. கண்டிப்பா நாங்களும் வேக்சின் போட்டு வைக்கிறோம். இங்க வைக்கிற எல்லா பப்பீஸுமே வந்து வேக்சின் போட்டு ஆக்சுவலி கவர்மெண்டோட கைடன்ஸ் பாத்தீங்கன்னா வேக்சின் போட்டு தான் பப்பியே சேல் பண்ணணும். அது எந்த பப்பியா இருந்தாலும் செல்லிங் ட்ரேடிங் வந்துட்டு அடாப்ஷன்றது வேற, நம்ம சேல்ஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா இதுதான். போடலாம். ஓகே, அதுக்குதான் அந்த பப்பி டிபின்னு ஒரு வேக்சின் இருக்கு. ஆனால் நிறைய ப்ரீடர்ஸ் நிறைய கிணல்ல போனீங்கன்னா வேக்சினே 45 நாளைக்கு மேலே தான் போடணுன்னு வாங்க. ஓகே ஓகே, ராங்காக கைட் பண்ணுவாங்க. 45 டேஸ்லேருந்து ராங்காக கைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ்லேயே வேக்சின் போடலாம். வேக்சின் போடலாம். ஓகே, ஆக்சுவலி மதக்கிட்ட வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் 45 நாள் கழிச்சு தான் எடுத்துட்டு வரணும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வேக்சின் போட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டோட கைடன்ஸ். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம். லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும், எல்லா இடத்துலயும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கான ஏர் வென்டிலேஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஹீட்டு கோல்டு ரெண்டு வெதருக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். முக்கியமா எமர்ஜென்சி வெட் ஒருத்தர் இருந்தே ஆகணும்.
ஓகே. நீங்கள் மேலே வந்து பெட் கிளினிக்கும் ஒன்று இருக்கு, ஸ்பாவும் இருக்குல்ல, இந்த ஒரு செட்டப்போட ஆல் இன் ஒன்னோட நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆக்சுவலி கிளினிக் வச்சிருப்பாங்க ப்ரோ, ஆக்சுவலி லைசன்ஸ் வாங்கி அவங்க ரன் பண்ணி இது பண்ணுறாங்க. ஷாப் வச்சிருக்கும் கெனல் வச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? இல்லை, ஆக்சுவலி நம்ம ஃபுட் அக்சசரிஸ் கிளினிக் வச்சிருந்தா அது வேற. ஓகே, அதுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் லைசன்ஸ் தேவையில்ல. ஓகே, இங்கே இல்லை. எப்போ வந்து லைவ் ஸ்டாக் வைக்கிறோமோ, லைவ் பெட்ஸ் எப்போ வைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி லைசன்ஸ் எடுத்து கவர்மெண்ட் அப்ரூவோட நடக்கணும். ஓகே, கெனலுக்குன்னு தனியாக லைசன்ஸ் இருக்குல்ல? ஆமாம், கெனலுக்கு ஆக்சுவலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த ரூஃப் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் போர்ட். ஆக்சுவலி கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட்னா என்னன்னாலே அதுதான், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அவங்க இயர்லி ஒன்ஸ் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த ஷோஸ்க்கான ஒரு இன்விடேஷன். அவ்வளோதான். ஓகே, அது டோட்டலாக வேறு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம பப்பி வந்து கேட்டதுக்கெலாம் ஆன்சர் பண்ணார். எல்லா பப்பியும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில் எல்லாமே குவாலிட்டியாக இருந்ததுங்க. எஸ்பெஷலி சிஸ்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ எல்லா ப்ரீடுமே நல்ல குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ இது சப்போஸ் இப்போ யாருனா வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்களை எப்படி ப்ரோ அப்ரோச் பண்ணுறது? நம்மளது ஆக்சுவலி வெப்சைட் இருக்குது ப்ரோ, பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ் .com சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. 7550197608 ப்ரைமரி நம்பர், செகண்டரி நம்பர் 9941676844. லொகேஷன் டீடைல்ஸ் வந்து கீழ்பாக் சிமெண்ட்ரி தான். கீழ்பாக் சிமெண்ட்ரிலேருந்து வாக்கபிள் தான். கீழ்பாக் சிமெண்ட்ரிலேருந்து ஒரு 100 meters பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் தெரியும். இல்லைன்னா ஐமேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜைதோன் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி நான் ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வச்சிருப்போம். நாங்கள் என்னென்ன பேட்ச் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பப்பீஸும் பேட்ச் வரும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சிருப்போம். ஸோ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்பேன். இன்டோரில் வளர்க்க போறீங்களா, அவுட்டோரில் வளர்க்க போறீங்களா? ஓகே, எத்தனை பெட்ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட், அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ரூம்ஸ் இருக்கா? ஓகே, அவங்களுக்கு எந்த பெட் ஷூட் ஆகணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? பெட்ரூமை மட்டும் எடிட் பண்ணிட்டுங்க. ஐயோ சந்திரீர்னு இல்லை இல்லை, கரெக்ட் எவனா கமெண்ட் போடுவான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எத்தனை ரூம்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில் கேட்டுக்குவேன். ஏன்னா ஒரே ரூமில் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பெட் வாங்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி வாங்குறாங்க, ஆசைப்பட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எங்களால் வளர்க்க முடியல. நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னென்னா ஸ்மெல் வருது அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன், கண்டிப்பாக டாக் வளர்த்தா ஸ்மெல்லு வரதான் செய்யும். ஆமாம், டாகுக்கு வெஜிடேரியன் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக டாக் வாங்காதீங்க. நாங்கள் வெஜிடேரியனு, டாகும் வெஜிடேரியன் தான் வளர்ப்போம்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. டாக் வந்து வெஜிடேரியன் கிடையாது. டாக் வந்து கண்டிப்பாக ஒரு கார்னிவோர் ஃபேமிலி. அது கண்டிப்பாக மீட் தான், அதுக்கான உணவே, அதுக்கான இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மீட் தான் கண்டிப்பாக. அது அது வந்து அது அது படைக்கப்பட்டதே, அதனுடைய உடலமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படி. நம்ம வாங்கி தயிர் சாதத்தையும் பால், தயிர் சாதம் பால் சாதம் போட்டால் சாப்பிடும் டாகு, அதுதான் மெயின் உணவாக கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் குரூவல்ட்டி தான். தயவு செய்து அப்படி வெஜிடேரியன் மட்டும்தான் போடுவோம்னா வளர்க்காதீங்க கண்டிப்பாக. அது வந்து அதை கொடுமைப்படுத்துகிற மாதிரி. அதுக்கான நியூட்ரிஷன் கிடைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்காது. நீங்கள் வெஜிடேரியன் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு ஒரு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு மாதிரி தான் டாக்ஸுக்கும். நமக்கு எப்படி உணவே மருந்தோ அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும். எப்படி நம்ம பேலன்ஸ்டு ஒரு நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான அந்த உடலமைப்பை கொண்டு வர்றது, அந்த ஸ்கெலட்டன், அந்த போன் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதே அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு 6 months நீங்கள் என்ன ஃபுட் டயட் கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும். அவங்களோட லைஃப் ஸ்பேனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா இதுதான். அந்த 1 year எவ்வளோ அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும்? 6 months 1 year. ஓகே, என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கான அந்த ப்ரோட்டீனு, அவங்களுக்கான அந்த கால்சியமு இதெல்லாம் கொடுக்கறத வச்சு தான் அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் அவங்க எப்படி அதை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, சப்போஸ் யாருன்னா பப்பி வேணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், எப்படி டெலிவரி பண்ணுங்கள் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கர்நாடகாவில் இருக்காங்க, இல்லை ஆந்திராவில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏரியாவில் இருந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம இன்னும் அரௌண்ட் சென்னையில் இருக்கவங்களுக்கு நம்மளே டெலிவரி ஆக்சஸ் இருக்குது, நம்மளே டெலிவரி பண்ணிடலாம். இப்போ அவுட் ஆஃப் சென்னை, அவுட் ஆஃப் ஸ்டேட்டு, ஆல் ஓவர் சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இங்கேயே தனியாக கேப் இருக்குது டெலிவரிக்கு. டெலிவரி இப்போ பெட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்லாம் தனியாக வந்துருச்சு. சூப்பர். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்துருவோம், பெட் கேரியரில் பெட் பேஸ்கெட்டில் போட்டு கொடுத்துருவோம். அவங்க அங்கே சேஃபாக போய்ட்டு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஓகே, பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ அது வரைக்கும் அவங்க கையில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் அது எங்கள் பொறுப்பு தான். அதே மாதிரி நாங்கள் ஹெல்த்துக்கு 48 hours நாங்கள் கேரண்டி தரோம் பப்பியோட ஹெல்த்துக்கு. அவங்க எங்கே வேணாலும், எந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எந்த வெட்டினரியன், லீடிங் வெட்டினரியன் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். எதுனா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா 100% அவங்க என்ன பப்பி வாங்கியிருக்காங்களோ அந்த பப்பிக்கு நாங்கள் பப்பி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். சூப்பர். அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு ஒரு விஷயமும் நாங்கள் பார்த்து பார்த்து வெட்டினரி டாக்டரை வச்சு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி மீறி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் 48 hours கேரண்டி தரோம். சூப்பர் ப்ரோ. ஸோ சப்போஸ் இப்போ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறது? அவங்க எல்லாத்தையுமே இப்போ யூபிஐ இருக்கு, எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் கேட்குறதுன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் இஎம்ஐ, லைஃப் பெர்ஸுக்கு ஏது இஎம்ஐ? நீங்கள் வேணால் கிரெடிட் கார்டில் போய் ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ணி அவர்களை ஒன்றுன்னு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ. நிறைய பேர் நான் வீடியோஸ் பார்க்கும்போதே, நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் போடுறதுன்னா
டோன்ட் ஸ்டாப், டோன்ட் ஷாப், கைண்ட்லி அடாப்ட் த டாக்ஸு, பப்பி மில் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ப்ரீடே பண்ணலை, ப்ரீடிங்கே பண்ணலைன்னா இந்த இனமே அழிஞ்சு போயிடும், இந்த ஜென்ரேஷனே போயிடும். அப்படி இந்த ப்ரீடே தெரியாது, அப்புறம் நம்ம ஃபோட்டோலையும் இதுலேயும் மட்டும்தான் பார்க்கணும். அதனால் டோன்ட் ஷாப்னு யாரையுமே இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி நம்ம சாப்பிட்றதையும் நம்ம உடையையும் யாரும் தீர்மானிக்க முடியாதோ, இந்த ப்ரீட் தான் வாங்குங்கன்னு யாரையும் சொல்லாதீங்க. இந்தியன் டாக்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் நிறைய பேர் கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இவ்வளோ வளர்க்க முடியாது, இவ்வளோ கொடுத்து வாங்கி வளர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸே அதுதான், இந்தியன் ப்ரீட் வாங்கி, இந்தியன் ப்ரீட் வாங்கிக்கிங்க. எதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு கம்பானியன் பெட் வேணும், ஒரு கம்பானியன் அனிமல் வேணும், ஏன் நேராக போங்க. நம்ம ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா இருக்குது, பெசன்ட் மெமோரியல் அனிமல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எவன் ஃபார் அனிமல்ஸ்னு நிறையா இந்த என்ஜிஓஸ் வந்துட்டாங்க, ப்ரைவேட் என்ஜிஓஸ் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட போங்க. அவங்க வீக்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அடாப்ஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக பண்ணுறாங்க. அதனால் நிறைய மார்க்கெட் செட்டில் பண்ணுறாங்க, எதனா ஒரு மாலில் வச்சு எதனா அடாப்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலி அடாப்ஷன்றது ஒரு நல்ல இது. நேட்டிவ் ப்ரீடே இப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக போயிட்டு இருக்கு, அதுக்கு ஃபாரின் ஸ்பான்சர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா? ஃபாரின் ப்ரீட்ஸை விட நேட்டிவ் ப்ரீடோட ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி வெறும் ஒரு 2,000-3,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த பப்பீஸு, நேட்டிவ் ப்ரீட் பப்பீஸு, இன்னைக்கு ரேட் வந்து 20,000-30,000 போகுது, 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட போகுது. கண்டிப்பாக சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, இந்த ப்ரைஸிங்லாம் சொல்கிறோம், நேட்டிவ் ப்ரீட்லாம் வாங்கவே முடியாது நம்மளால. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் 2,000-3,000 நீங்கள் சொன்ன மாதிரி 2,000-3,000க்குலாம் ராஜபாளையம் டாகாவே வாங்க ஆள் இல்லை. இப்போ சிப்பி பாறை இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது, இப்போலாம் வாங்க முடியாது அதெல்லாம். அதனால் யாரையுமே இன்சிஸ்ட் பண்ண வேணாம். நான் இது வரைக்கும் யாரையும் இன்சிஸ்ட் பண்ணதில்லை. நம்ம பண்ணுறது பக்கா ட்ரேடர்ஸ், ட்ரேடிங் தான் இது, பக்கா செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்றப்ப இதை எந்த அளவுக்கு 100% வந்து ஒரு எத்திக்கலாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எத்திக்கலாக பண்ண, கண்டிப்பாக டாக்டர் வச்சு வேக்சினேட் பண்ணி ஒரு எத்திக்கல் ஒரு இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் செக் பண்ணி வாங்குங்க. சூப்பர். நீங்கள் உங்ககிட்டயே டாக்டர் இருந்தாங்கன்னா கூட டாக்டரே வச்சு நீங்கள் செக் பண்ணி கூட பப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் யாரா வந்தாங்களா அவங்கள கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்களும் உங்களை நல்ல விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை ஒன்று லாஸ்ட் திங் ஒன்று சொல்லிக்கிறேன், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரைசிங் ஒரு 1,000-2,000 அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான ஒர்க் அவுட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. அது மட்டும் அஷூரன்ஸ் கொடுக்குறோம், 100% அஷூரன்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய் பாய் சொல்லுங்க. தேங்க்யூ. பாய்.